you, my child. First, please. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்பவர் யார் என்னும் அவரது பாடலுக்கு அவரே எடுத்துக்காட்டாய் இன்றளவும் மக்கள் மனதில் வாழ்ந்து வருகின்றார். தனது துடிப்பான நடிப்பாலும் அரசியல் ஆளுமையாலும் சாமானிய மக்களிடம் மக்கள் திலகமாக வாழ்ந்தவர். பின்பு புரட்சி தலைவராய் தமிழ்நாட்டை தலைநிமிர செய்தவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவரது பிறந்த நாளான இன்று அவருக்கான ஒரு சிறிய சமர்ப்பணம். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. தனிகரம் வணிகரம் சார்வேந்திரம் தன்னை மறந்து எதிர்பாராமல் வாழ்க்கை பாதையை வழித்து விழுந்து விட்டால் உலகம் அவனை என்ன சொல்கிறது? அந்த உத்தமனா சத்தியநேர் தவறினான், தவறமாட்டானே, பாவம் தலைவிதி அவனை தவற செய்து விட்டது என்று விதியின் மேல் பழி சுமத்தி அவனை மன்னித்து விடுகிறது. உண்மை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. ஆனால் ஒரு ஏழை அதே தவறை செய்துவிட்டார், அவனை அகம்பாவி, அயோக்கியன், அநியாயக்காரன் என்று பழி சுமத்துகிறது. விதி சந்தர்ப்பம் என்ற உருவில் சிலருக்கு உதவி செய்கிறது, சிலருக்கு பாதகத்தை செய்கிறது. ஆகையால் அனுபவத்தால் கண்ட அறிவுதான் மதி, அந்த மதியால் வகுக்கப்பட்ட சட்டம்தான் விதி. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மக்களின் நிலையறியாதவன் நானா? நீங்களா? அமைச்சரே, நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். பெரிய இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது, என் உள்ளம் மாறிவிடவில்லை. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இவரது பிறப்பு இன்று தமிழ்நாட்டின் சரித்திரமாக மாறியுள்ளது. அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.